இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அவுட் டு கிரியேட் சிம்பிள் பிசிபி போர்டு. இதுக்கு நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து ஆர்கேட் 16.6. இதுக்கு நம்ம டயக்ராம் வரையணும்னா கேப்சர் பேஜில் வரைய முடியும். இதுக்கு நம்ம தேவையான பார்ட்ஸை வந்து பிளேஸ் பார்ட்ஸ்ன்ற இதுலேருந்து எடுத்துக்க முடியும். இதுக்கு வந்து டைரெக்டாக நம்ம பவர் சப்ளை கொடுக்க முடியாதுன்றனால நான் ஹெட்டர் மூலிமா பின்ஸ், இதில் ஹெட்டரில் வந்து வேரியஸ் பின்ஸ் இருக்குது, 1, 2, 3 மினிமம் வந்து 16 பின்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து ரெண்டு இன்புட் ஒரு அவுட்புட் நான் எடுக்கிறேன். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து என்னோடய சர்க்கியூட்டை நான் இப்போ டிசைன் பண்ணுறேன். இதுக்கு தேவையான ரெகுலேட்டர்ஸ் வந்து TIP32C. இந்த TIP32C வந்து நான் டயக்ராமில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு பிளேஸ் பால்ஸில் போய் நான் இம்போர்ட் பண்ணுறேன். இன்கேஸ் என் சர்ச் பாயிண்ட்டில் வந்து எனக்கு அது வரலைன்னா நான் வந்து என்ன பண்ணலான்னா, என்னோடய பிளேஸ் பால்ஸை கிளிக் கொடுத்து அதில் பி ஸ்பைஸ் அன்றதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி லைப்ரரி ஃபைலில் இருக்கிற எல்லா ஃபோல்டர்ஸையும் நான் காப்பி பண்ணி செலக்ட் ஆல் காப்பி அண்ட் கொடுத்து நான் இதில் சர்ச் பண்ணேன்னா என்னோடய TIP32C வந்து எனக்கு கிடச்சிரும். கேஸ் அப்படியும் வரலன்னா மறுபடியும் கெட் பேக் போய் பி ஸ்பைஸில் போய்ட்டு நம்ம எல்லாமே செலக்ட் ஃபைல்ஸ் கொடுத்து இம்போர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு TIP32C என்ற நம்மளோட ஐசி வந்து இம்போர்ட் ஆகும். இப்போ நம்மளோட பார்ட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. அதை நான் வந்து ஜஸ்ட் பிளேஸ் பண்ணுறேன் என்னோடய ஸ்க்ரீனில். இன்கேஸ் டபுள் கிளிக் ஆகியிருந்தால் கூட நம்ம கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டு தட் ரெசிஸ்டர்னால் ஆர்என் கொடுத்த ரெசிஸ்டர் வந்துடும். இது டிஃபால்ட்டாக 1K இருக்கும் ரெசிஸ்டர். இப்போது இதை இன்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா என்னோடய வயர். இந்த வயரை யூஸ் பண்ணி நான் வந்து என்னோடய சர்க்கியூட்டை டிசைன் பண்ண போகிறேன். ஜென்ரலி பிசிபி டிசைனிங்கில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஈகிள், ஆர்கேட், ப்ரோட்டியஸ். மூணு சாஃப்ட்வேர் இருக்குது. இதில் கம்பேர் டு ஈகிள் அண்ட் ப்ரோட்டியஸ், ஆர்கேட் இஸ் எ வெரி ஈஸி சாஃப்ட்வேர் டு யூஸ். அதுவும் இல்லாமல் நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் வெரி ஈஸியாக இருக்கும், அவுட்புட்டும் ஈஸியாக நம்ம கெட் பண்ண முடியும். இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் கேப்சரில் நம்ம டயக்ராம் வரையணும். கேப்சர் டயக்ராம் வரைஞ்சி இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பிசிபி எடிட்டருக்கு நம்ம அட்ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் பை நெட்லைஸ். இப்போ இன்டர் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் வயரை. வயர் இன்டர் கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டாட் பாயிண்ட் வந்து எதுனா ஜென்ஷன் பாயிண்ட். அந்த டாட் பாயிண்ட் தான் நம்ம வந்து ஜென்ஷன் பாயிண்ட் சொல்கிறோம். இன்கேஸ் நம்ம எதாவது தப்பாக பண்ணிட்டோம் வயர்லன்னா கூட அது கிளிக் பண்ணி டெலீட் பண்ணால் நம்மளுக்கு டெலீட் ஆகிடும் அந்த வயர். இப்போது நம்ம அதோட ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு அதோடய ஃபுட் பிரிண்ட் கொடுத்தா தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பிசிபின்றது இது வந்து இம்போர்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஹெட்டர் எடுத்துக்கிட்டேன். இந்த ஹெட்டரில் வந்து நான் ஃபுட் பிரிண்ட் ஜம்பர் அண்ட் கொடுத்தா தான் இந்த ஹெட்டர்ன்றது எனக்கு வந்து நெட்டலைஸ் மூலிமா பிசிபி போர்டுக்கு இம்போர்ட் ஆகும். எத்தனை பின்ஸோ, ஜம்பர் 3 மீன்ஸ் 3 இன்புட்ஸ், 2 மீன்ஸ் 2 இன்புட்ஸ், 1 மீன்ஸ் 1 இன்புட், ஜம்பர் 2 மீன்ஸ் ஹெட்டர் 2, ஜம்பர் 3 மீன்ஸ் ஹெட்டர் 3. அதுதான் வந்து நம்மளோட ஃபுட் பிரிண்ட்ஸ். அப்ளை பண்ணிட்டு இப்போது ரெசிஸ்டர்னால் நம்மளுக்கு வந்து அதோட ட்ரில் பாயிண்ட் வந்து 400 அண்ட் அது RES 400 நம்ம சொல்கிறோம். அதோட ஃபுட் பிரிண்ட் கொடுத்து முடித்த பிற்பாடு ட்ரான்சிஸ்டர் வந்து நம்ம இப்போ இதில் வந்து ஃபுட் பிரிண்ட் வந்து TO220AB. இப்போ முடிஞ்ச பிறப்பாடு நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிட்டு சானிடைசர்ன்றதை இந்த சர்க்கியூட்டு நான் இது என்ன பண்ணுறேன் நெட்டலைஸ் மூலிமா
view output create or update கொடுத்து ஓகே பண்ணிட்டேன்னா கிரியேட் இட் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய டயக்ராம் வந்து என்ன ஆகும்னா பிசிபி எடிட்டருக்கு கன்வெர்ட் ஆகும். இதில் போய்ட்டு நம்ம எந்த போர்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த போர்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்னா ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ஓகேன்னு கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பிசிபியில் கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் டு தட் இதை வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு என்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு வந்து கிரிட்டு தேவை. கிரிட்டு இருந்தால் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் கரெக்டாக. நெக்ஸ்ட் டு தட் இப்போ வந்து இந்த ஆல்ரெடி இம்போர்ட் பண்ண பார்ட்ஸ் எங்கே இருக்குன்னா ப்ளேஸ் பார்ட்ஸில் இருக்கும். அதில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸும் வந்து நான் இதில் இம்போர்ட் பண்ணோம்னா ப்ளேஸ்மெண்ட் லிஸ்ட்டுன்ட்டு இருக்கும். அதில் காம்பனன்ஸ் பை ரெஃபரன்ஸில் நம்மளோட காம்பனன்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கொண்டு வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். இன்கேஸ் ரொட்டேட் பண்ணோம்னா அதை கிளிக் பண்ணி ரொட்டேட்டன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய காம்பனன்ஸ் ரொட்டேட் ஆகும். என்னோடய யூஸர் மேனுவலுக்கு ஏற்ற மாதிரி நான் இன்புட்டு டயக்ராம் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டு தட் இதை வந்து ஒரு கண்டிஷன், இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது. க்ளோஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து எவ்ரி டைம் ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம ஓப்பன் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்கும். அட் சேம் டைம் நம்ம காம்பனன்ஸ் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகாது. ஸோ வாட் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹைட் பண்ணி வைக்கிறோம் இதில். நெக்ஸ்ட் டு தட் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறோம். இல்லை ஆஃப்டர் டிசைனிங் நம்ம என்ன பண்ணணுன்னா ஒயர் கனெக்ஷன் கொடுப்போம். தெர் ஆர் என் நம்பர் ஆஃப் லேயர்ஸ், மினிமம் 14 லேயர்ஸ் வரைக்கும் நம்ம சர்க்கியூட் டிசைன் பண்ணால். ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா டாப் அண்ட் பாட்டம் லேயர் மட்டும்தான் போட போகிறோம். இல்லை மெயினானது என்னென்னா நமக்கு டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லேயர் செலெக்ஷன், அந்த அதுக்கப்புறம் காப்பர் இதோட காப்பர் ஒயரிங்ஸோட வித்து. இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் வித் அண்ட் லேயர் மேனேஜ்மெண்ட். லேயர் மீன்ஸ் டாப் லேயர் ஆர் பாட்டம் லேயர், இட்ஸ் எ டூ லேயர். இப்போ நான் என்னோடய சர்க்கியூட்டை நான் டிசைன் பண்ணிட்டேன். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஒயர் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன், விச் மீன்ஸ் காப்பர் லேயர், காப்பர் ஒயரிங்ஸ். ஃபார் தட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே சைடில் ஒயரிங்ன்ட்டு இருக்கும் அந்த எல்லோ டாட்ஸில், அதை எடுத்துகிட்டு வந்து நான் ஒயரிங் கொண்டு போகிறேன். இதுலேயும் ஒரு மெயின் கண்டிஷன் இருக்குது என்னென்னா வந்து இது எப்போவுமே வந்து எல் பெண்டில் வரக்கூடாது. எல் பெண்டில் வந்துன்னா நம்மளுக்கு வந்து சர்க்கியூட் டேமேஜ் ஆகும் ஈஸியாக ஒயரிங்ஸ். ஆனால் நம்ம எப்போவுமே பெண்டிங்கில் தான் கொடுப்போம். ஆஃப்டர் தட் எல்லாமே நம்ம கொடுத்து முடித்தப்புறம் நம்ம பர்ஃபெக்ட் டயக்ராம் வந்து ஓகே ஆகிடும். இது முடித்தப்புறம் நம்ம லேயரும் வித்தும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். நமக்கு ஏற்ற யூசர் இன்டர்ஃபேஸில் எவ்வளோ வித்து வேணுமோ அந்த காப்பர் லேயருக்கு அந்த அளவுக்கு நம்ம வித்து கொடுத்துக்கலாம். இல்லை சேஞ்ச் லேயர்னு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இப்போ எனக்கு என்னென்னா இதோட அவுட்லெட் போர்டோட அவுட்லெட் என்ன பண்ணணும்னா பேக்கேஜ் கீப்பின் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய போர்டோட அவுட்லைன் க்ரியேட் ஆகிடும். அதே மாதிரி சேம் டு தட் பேக்கேஜ் கீப்பினோட இது வந்து 50 ஃப்ரம் தி போர்டு. நெக்ஸ்ட் டு தட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரூட் கீப்பின் கொடுக்க போகிறோம். ரூட் கீப்பின் மீன்ஸ் அதோட அவுட்டர் லேயர், இன்னர் லேயர். இன்னர் லேயரோட வித் வந்து நான் 25 கொடுத்து அப்ளைன்னு கொடுத்தா எனக்கு அப்ளை ஆகிடும். நெக்ஸ்ட் டு தட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த போர்டோட ஃபோர் கார்னர்ஸ்லேயும் மெக்கானிக்கல் சிம்பிள், மெக்கானிக்கல் மீன்ஸ் த்ரெட்டிங், த்ரெட்டிங் ஃபார் ஸ்க்ரூ, அதுக்கான ட்ரில் திக்னஸ் கொடுக்குறேன். அதுக்கு என்ன பண்ணால் மெக்கானிக்கல் அடிஷ்னல் செட்டிங்கில் லைப்ரரி கிளிக் பண்ணிட்டு மெக்கானிக்கல் சிம்பிளில் எம்டிஜி 125 கிளிக் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக என்னோடய எம்டிஜி 125 அங்கே கிளிக் ஆகிடும். டன் கொடுத்து நாலு கார்னர்ஸு காப்பி பண்ணி நாலு கார்னர்ஸு ப்ளேஸ் பண்ணிட்டேன், என்னோடய போர்டு வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் டு தட் இதை வந்து நான் 3D ஃபார்மேட்டில் இப்போ பார்க்கும்போது என்னோடய போர்டு என்டையர் போர்டு செட்டப்பும் எனக்கு ரெடி ஆகிடும். அதில்
இதில் வந்து நம்ம கேமரா வியூவில் டாப் வியூ, பாட்டம் வியூ, ஃப்ரண்ட் வியூ எல்லா வியூவிலையும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டு தட், இதை வந்து நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா நான் பிடிஎஃப்ல எக்ஸ்போர்ட் பண்ணேன். எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு பிடிஎஃப் டாப் அண்ட் பாட்டம் லேயர் ரெண்டு லேயரும் நான் எடுத்துக்கிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு இருக்கும், அந்த எக்ஸ்போர்ட்டை ரைட் கிளிக் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டாப் அண்ட் பாட்டம் லேயர் ஆஃப் போர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த பிடிஎஃப் வச்சு நம்ம வந்து போர்டு டிசைன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.